ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தர்ப்பணத்திற்கு பரிகார பூஜை கட்டண அறிவிப்பு வாபஸ் வருவதாக ராமேஸ்வரம் கோவில் நிர்வாகம் தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தர்ப்பணத்திற்கு கட்டணம் வசூலிக்கும் முடிவு வாபஸ் பெறப்படுவதாக கோவில் நிர்வாகம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் முன்னோர்களுக்கு பரிகார பூஜைகள் செய்ய கட்டண சீட்டுகள் குறித்த அறிவிப்பு திரும்ப பெறப்படுவதாக திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் மூலம் அக்னி தீர்த்த கடற்கரை அருகில் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் பக்தர்களின் வேண்டுகோளின்படியும் பக்தர்களின் வசதிக்காகவும் முன்னோர்களுக்கு பரிகார பூஜைகள் செய்திட கட்டண சீட்டுகள் நடைமுறைப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்த ஆட்சேபனை ஏதும் இருப்பின் பொதுமக்கள் ஆட்சேபனையை கடந்த 20ஆம் தேதிக்குள் தெரிவிக்கும்படி நாளிதழ்களில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது. நிர்வாக காரணங்களுக்காக இந்த அறிவிப்பு திரும்ப பெறப்படுவதாக திருக்கோயில் இணை ஆணையர் தரப்பில் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் பரிகார பூஜைகள் செய்ய கடன சீட்டுகள் குறித்த அறிவிப்பு திரும்ப பெறப்படுவதாக திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.